இன்னைக்கு புது சுவையில தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி முந்திரி கொத்து. இந்த ரெசிபி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஏன் சில பேருக்கு தெரியாதுன்னா, என் ஹஸ்பண்ட் இதை நான் செய்யும் போதே இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா நாங்க சின்ன வயசா இருக்கும்போது அம்மா வந்து வீட்டுல தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ணும்போது முந்திரி கொத்தும் பண்ணுவாங்க. இப்ப வந்து தீபாவளிக்காக நான் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த முந்திரி கொத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்றேன். முந்திரி கொத்து வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கூட. ஏன்னா இதுல பச்சை பயிரை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் பண்றோம். இந்த ஸ்நாக்ஸ் நீங்க செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 20 டேஸ் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இப்ப வாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தீபாவளி ஸ்நாக்ஸ் முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ட்ரெடிஷ்னலான இந்த முந்திரி கொத்தோட மெயின் இன்கிரீடியன்ஸ் இந்த கிரீன் மூங் தால், பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிரில் அதிக அளவில் ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்நாக்ஸும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். முந்திரி கொத்து செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரைஸ் ஃப்ளோர், தேங்காய், வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, அப்புறம் கிரீன் மூங் தால் பச்சைப்பயிறு. ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கிரீன் கலரில் இருக்கிற பச்சைப்பயிறு வந்து ரெட் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். இதை வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வரும். இதை நல்லா வறுத்தாதான் இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும், கெட்டு போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். பச்சைப்பயிறு இந்த அளவுக்கு ரெட்டிஷ் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்த இந்த பச்சைப்பயிரை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க. நெக்ஸ்ட் இதே பேன்லேயே நம்ம தேங்காயை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் பச்சைப்பயிருக்கு 1 1/4 கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும். நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயுமே ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடும். தேங்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லத்தை நல்லா கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த வெள்ளைப்பாகு வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த 1 கம்பிப்பதம், 2 கம்பிப்பதெல்லாம் இல்லை, இந்த அளவுக்கு வந்தாலே போதும். வறுத்த பச்சைப்பயிரும் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கூடவே 1-3 ஏலக்காவையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். வறுத்த தேங்காயையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம காசி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தையும் வடிகட்டி யூஸ் பண்ணி இதை வடிச்சுக்கலாம். ஏன்னா தூசிலாம் இருக்கும். காசி வச்ச வெள்ளைப்பாகு வந்து நல்லா சூடாக இருக்கணும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது. சப்போஸ் வெள்ளைப்பாகு வந்து ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணி இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகு ஆறிடுச்சுன்னா நம்ம இதை உருண்டைகளாக உருட்ட முடியாது. அதுக்காக வெள்ளைப்பாகு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்ட போகிறோம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த பால்ஸை ரெடி பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு ஷேப் பண்ண வரும். ஆறிடுச்சுன்னா நம்மளால் இந்த உருண்டைகளை ஷேப் பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருட்டின பால் வந்து ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நேரத்துலேயே இது நல்லா ஹார்ட் ஆகிடும். இப்போ வெளியில் கோட் பண்ணுற மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அரிசி மாவை லைட்டாக 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சூடாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் இந்த மாதிரி வறுத்துக்கிறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாவு கரெக்டான பதமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கோலம் மாதிரி ஒரு லைன் இழுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இழுக்க வரணும். இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி இழுக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு, புட்டு மாவையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாவு வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண மாவு, அதனால் நான் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூடவே 1-2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 சிட்டிகை சால்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு வந்து ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது, நல்லா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூன்லேயே நீங்கள் டிப் பண்ணி ஸ்பூனை பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஃபுல்லாகவே அந்த ஸ்பூனில் கோட் ஆகிருக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இப்போ மாவு எல்லாமே அந்த ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பச்சைப்பயிறு உருண்டைகளை இதில் டிப் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே அவுட்டர் லேயர் கோட் ஆகும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இதில் கோட் ஆகாது. நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்ச இந்த பாசிப்பருப்பு உருண்டைகளும் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி சேர்த்து 3 சேர்த்து எடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாவில் டிப் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் அந்த அவுட்டர் லேயர் மாவு வந்து கோட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணியாச்சு. ஆயிலையும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இப்படியே மூணு மூணாக சேர்த்து போடணும். இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த கொத்து கொத்தாக போடுறது தான். ஆனால் உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு பீஸாகவும் போட்டு எடுக்கலாம். இந்த பேரே வந்து முந்திரி கொத்துங்கிறதுனால நம்ம இதை வந்து கொத்து கொத்தாக போடுவாங்க. ஆனால் சாப்பிடும்போது நம்ம தனித்தனியாக பிரித்து தான் சாப்பிடுவோம். இந்த முந்திரி கொத்து ரொம்ப குயிக்காகவே ஃப்ரை ஆகிடும். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் திருப்பி போட்டுடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் தனித்தனியாக சிங்கிள் பீஸாகவும் போடுறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஒரு பக்கம், அப்புறம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம், அவ்வளோதான். சூடான ட்ரெடிஷ்னலான முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரைஸ் ஃப்ளோர் வச்சு அவுட்டர் லேயர் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த மூணு மூணாக கொத்து கொத்தாக எடுத்து போடலைனாலும் ஒன்று ஒன்றா போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மூணாக எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சிங்கிள் பீஸாகவே எடுத்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் ஹெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.